ஸோ ஹாய் ஹலோ மக்களே, இப்போ நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கார்ஜியஸான அழகான மிஸ் தமிழ்நாடு 2023 ரித்யா கூட தான் இருக்கும். ஹாய். Yeah, hi. How are you? ஐ எம் ஃபைன், ஹவ் அபவுட் யூ? நல்லா இருக்கேன். ஸோ ஷாலும் அப்படின்ற கல்ச்சுரல்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க, மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஷாலும் வந்து ஜட்ஜ் பண்ணியிருந்தீங்க. ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என்னோட காலேஜ் டேஸ் எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு வின்னர் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் எல்லாருமே ரொம்ப டேலண்டாக இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டாப் 3 செலக்ட் பண்ணுறதுக்கே. நல்லா இருந்துச்சு, ஈவெண்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் டிஜே வாஸ் வெரி வெரி ஹாசம். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா மெயின்டைன் பண்ணாங்க அந்த ஒரு பிளேஸையே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் அ வெரி நைஸ் மூமெண்ட். ஐ என்ஜாய்ட் இட். அப்பார்ட் ஃப்ரம் ஈவெண்ட் நான் ஒரு 2-3 விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ உங்க கெஸ்டர்ஸ் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. கண்டிப்பா இதை பத்தி பேசணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நாங்க உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் நடந்தது வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. க்ரௌட் வேர் மாக்கிங் தெம், ஐ திங்க். ஸோ நிறைய பேர் நான் இது வரைக்கும் அவ்வளோவா பண்ணி பார்த்ததில்ல. யூ ஸ்டுட் அப் ஃப்ரம் யுவர் பிளேஸ் அண்ட் செட். ஒருத்தங்க பண்ணும்போது சியர் அப் பண்ணுங்க அப்படின்றதாகட்டும். முடிச்சதுக்கு அப்புறமும் நான் நோட்டீஸ் பண்ணேன், எல்லாருமே ஜட்ஜஸ்லாம் இறங்குற நேரத்தில் நீங்கள் போயிட்டு யாரெல்லாம் அச்சீவ் பண்ணலையோ அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேட் பண்ணி இதுதான் ஸ்டேஜ் இல்லை அப்படி. இந்த கெஸ்டர் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல கெஸ்டர். ஸோ இதை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதுக்கு ஏதாச்சும் பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கா? லைக் ஆக்சுவலி இருக்கு. அப்ரிசியேஷன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே அது வந்துட்டு எனக்கு சில பேர் கொடுக்குறாங்க, நானும் மற்றவங்களுக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் நம்ம எல்லாருமே நெகட்டிவாக பேசுகிறதுக்கு மன்னிக்கணும். நிறைய பேர் வந்துட்டு நிறைய நெகட்டிவாக கமெண்ட்ஸ் போடுறதுனாலையும் நெகட்டிவிட்டியாக சில விஷயங்கள் பண்ணுறதுனாலையும் எவ்வளவோ சூசைட்லாம் நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ ஒருத்தவங்க நல்லா பண்ணுறாங்களோ தப்பாக பண்ணுறாங்களோ அப்ரிஷியேட் பண்ணணும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப மைண்டில் எப்பயுமே இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம். அதனால தான் அவங்க பேசும்போது லைக் சைலண்டாக இருப்போம், எதுவும் நம்ம சொல்ல வேணாம்னு நினச்சேன். பட் ஸ்டில் நம்ம பேசலைன்னா அப்போ யார் பேசுறது அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் ஏஞ்சி சொன்னேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இதே மாதிரி எல்லாருமே இருக்கணும். யாரும் மார்க்லாம் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க ஒன்று பண்ணும்போது அவங்கள கலாய்க்கக்கூடாது. அண்ட் தயவு செஞ்சு இந்த பேடா கமெண்ட் எல்லாம் போடுறாங்கல்ல இன்ஸ்டாகிராம்ல, அதை நிறுத்தணும். அது எத்தனை பேரோட டேவை ஸ்பாயில் பண்ணுது, எத்தனை பேரோட உயிரை உயிரே போற அளவுக்கு நடக்குதுன்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் குறையணும். இதை எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் இதை ஒரு 4 பேர் பார்த்தா கூட அவங்க ஒரு 40 பேருக்கு சொல்லணும். நெகட்டிவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகணும். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன், கார்ஜியஸான கெஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்ரிஷியேட் பண்ணிடுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தேங்க்யூ.